வங்கக்கடலின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழ்நாட்டில் நேற்று பரவலாக மழை பொழிந்தது. இன்றும் புதுக்கோட்டை, தஞ்சாவூர், மயிலாடுதுறை உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. ஈரோடு மாவட்டத்தில் காலை முதலே வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்த நிலையில் மாலையில் கருமேகங்கள் சூழ்ந்து ஒரு மணி நேரம் கனமழை கூட்டியது. சாலையில் மழை நீருடன் கழிவு நீரும் கலந்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். தூத்துக்குடி மாவட்டம் விடாத்திகுளம் சுற்றுவட்டார பகுதிகளில் 2 மணி நேரம் கனமழை கூட்டியதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். சீர்காழி வைத்தீஸ்வரன் கோவில், சட்டநாதபுரம், திருமுல்லை வாசல், கொள்ளிடம், பூம்புகார் உள்ளிட்ட பகுதிகளில் மாலையில் மழை கொட்டியது. மதுரையில் சூறைக்காற்றுடன் கொட்டிய கனமழையால் மரங்கள், மின் கம்பங்கள் சாய்ந்து விழுந்ததில் வாகனங்கள் சேதமடைந்தன. கோரிப்பாளையம், சிம்மக்கல், முனிச்சாலை உள்ளிட்ட பகுதிகளில் 15 நிமிடங்களுக்கு சூறைக்காற்றுடன் கனமழை கொட்டியது. மழையால் நகரின் ஒரு சில இடங்களில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு மற்றும் சுற்றுவட்டாரங்களில் 45 நிமிடங்கள் மழை பொழிந்தது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் தரங்கம்பாடி மற்றும் சுற்றுவட்டாரங்களில் இடி மின்னலுடன் 1 மணி நேரம் கனமழை கொட்டியதால் சம்பா சாகுபடி பணிகளில் ஈடுபட்ட விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி மற்றும் சுற்றுவட்டாரங்களில் 1/2 மணி நேரம் பலத்த மழை கொட்டியது. இதனால் இதமான சூழல் நிலவியது. திருவாரூர் மாவட்டத்தில் 1 மணி நேரம் கனமழை கொட்டியது. போதிய தண்ணீர் இல்லாமல் அவதிப்பட்டு வந்த விவசாயிகளுக்கு இந்த மழை பேருதவியாக அமைந்தது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மற்றும் சுற்றுவட்டாரங்களில் கனமழை கொட்டியதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர், வாணியம்பாடி மற்றும் சுற்றுவட்டாரங்களில் 3வது நாளாக 2 மணி நேரம் கனமழை பெய்தது. சாலையில் பெருக்கெடுத்த வெள்ளத்தால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே பி மேட்டூரில் 1 மணி நேரம் கொட்டிய மழையால் 5 வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்தது. தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு, பாபநாசம், ஐயம்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் அதிகமாக மழை பெய்தது. பெரம்பலூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இடி மின்னலுடன் 1 மணி நேரம் பெய்த மழையால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கொட்டிய மழையிலும் காங்கிரஸ் தொண்டர்கள் குறும்பனை முதல் கருங்கல் வரை மத நல்லிணக்க நடைப்பயணம் மேற்கொண்டனர். இதனிடையே புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், கள்ளக்குறிச்சி, அரியலூர், பெரம்பலூர், திருச்சிராப்பள்ளி, நீலகிரி, ஈரோடு, சேலம், கடலூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்கள் மற்றும் காரைக்காலில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. அக்டோபர் மாதத்தில் இயல்பை விட மழை அதிகரிக்க வாய்ப்பு உள்ளதாக தனியார் வானிலை ஆய்வாளர் ஸ்ரீகாந்த் தெரிவித்திருக்கிறார். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்தியாளர் சுபாஷ் பிரபுவுடன் அவர் பகிர்ந்து கொண்ட கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். அக்டோபர் மாதம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நமக்கு வந்து முதல் பாதி வந்து வெப்பசலனம் காரணமாக ஏற்படக்கூடிய மழை தான், இடிமின் மழை. ஏன்னா வந்து நம்ம அந்த ஆங்கிலத்தில் டிரான்சிஷன் சொல்லுவோம். தென்மேற்கு பருவமழை காலம் விடை பெற்று வடகிழக்கு பருவமழை காலம் தூங்குவதற்கு ஏதுவாக காற்றின் திசை மாறும். மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்று கடந்த 4-5 மாதங்களாக மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்று
கிழக்கிலிருந்து வரக்கூடிய காற்றாக மாறும். அது கிழக்கிலிருந்து வரக்கூடிய காற்று மாறும்போது நம்ம வடகிழக்கு பருவமழை தூங்குது. ஸோ இந்த இடைப்பட்ட காலத்தில் பெரும்பாலும் இடிமின்னலும் கூடிய வெப்பச்சலன மழை தான் ஏற்படும். அதுதான் அக்டோபர் முதல் பாதியில் நம்ம எதிர்பார்க்க போகிறோம். படிப்படியாக காற்றின் திசை மாறும்போது வடகிழக்கு பருவமழைக்கு சாதகமான சூழல் வரும்போது கடலோரப் பகுதிகளில் நம்ம மழையை எதிர்பார்க்கலாம். அது வந்து காற்றின் திசை கிழக்கிற்கு மாறுவதற்கு முன்பு கடலோரப் பகுதிகளில் பெரும்பாலும் மழை கம்மியாக இருக்கும், உட்புற பகுதியில் ஜாஸ்தியாக இருக்கும். காற்றின் திசை கிழக்குக்கு மாறின உடனே வடகிழக்கு பருவமழை தூங்கும் சமயத்திலிருந்து கடலோரப் பகுதிகளில் மழை அதிகரிக்கும். எம்ஜிஓ மேடம் ஜூலின் ஆசிலேஷன் நம்ம அது வந்து இந்திய பெருங்கடல் பகுதிகளை மேற்கிலிருந்து கிழக்காக நகரப்போகுது. இது நகரும்போது இந்த மழையின் தன்மை, புயலின் தன்மை, வெப்பசலனம் காரணமாக ஏற்படக்கூடிய மழையின் தன்மை எல்லாமே வந்து மிகைப்படுத்தப்படும். அப்போ என்ன ஆகுன்னா வந்து நம்ம மழையின் தாக்கமாக அதிகரிக்கும் நிலைமை எதிர்பார்க்கலாம். ஸோ என்ன ஆகுனா நமக்கு வந்து உங்களுக்கு அக்டோபரை பொறுத்த வரைக்கும் இந்த மேடம் ஜூலின் ஆசிலேஷன் வந்து இந்திய பெருங்கடல் பகுதியில் இருக்கிறதுனால இயல்பிற்கு அதிகமாகவே நம்ம மழையை எதிர்பார்க்கலாம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி முதல் பாதி உட்புற பகுதிகளிலும் இரண்டாம் பாதி கடலோர பகுதிகளிலும் மழை அதிகரிக்கக்கூடும். வடகிழக்கு பருவமழை காலமே வந்து ஜனவரி வரைக்கும் நீடிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அது லானினாவோட அந்த ஆண்டோட தன்மை அது விடைபெறுவது தாமதமாகக்கூடும். இது வந்து விவசாய பெருமக்களுக்கு வந்து ஒரு பாதகமான சூழல். ஏன்னா வந்து நம்ம பொங்கல் சமயத்தில் வந்து அறுவடை தயாராகக்கூடிய பல இடங்களில் அறுவடைக்கு தயாராக இருக்கக்கூடிய நிலைமை இருக்கும். லானின் ஆண்டுகளும் நம்ம பல முறை பார்த்துருக்கோம் வரலாறுல. பொங்கல் சமயங்களில் மழையும் சில சமயங்களில் ரிபப்ளிக் டே சமயங்களிலும் மழை நம்ம பார்த்துருக்கோம். இது வந்து லானினாவோட தன்மை.